நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ பாபத்துவ தொடர்பு வீடியோக்கள்ல இன்றைக்கு இப்பொழுது மூன்றாவது வீடியோவாக சனியின் சுபத்துவ மூன்றாவது நிலை. நீச்சம் என்பது இயல்புக்கு மாறான நிலை என்பதை போல, நீச்ச வக்ரம் என்பது உச்ச வக்ரம் என்பதும் ஒரு இயல்புக்கு மாறான நிலைதான் இல்லையா? ஆக சனி உச்சனாக இருக்கும் பொழுது ஒரு விதமான பலனையும், வக்ரத்தை நான் பொதுவாக எடுத்துக்கிறதில்ல, அது அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி எந்த ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறதோ அந்த வக்ர நிலையில் இருக்கும்போது உச்ச வக்ரம் ஆட்சி நீச்ச வக்ரம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நீச்ச வக்ரம் என்பது உச்சத்திற்கு சமமானது, சமமானதுன்னு தான் சொல்லப்படுகிறதே தவிர நல்ல அந்த நுணுக்கமான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கோங்க. நீச்ச வக்கரம் என்பது ஒரு கிரகம் உச்சத்திற்கு சமமான நிலையில் இருக்கிறது என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். உச்ச வக்கரம் என்பது நீச நிலைக்கு சமமானது அப்படின்னு விளக்க நூல்களில் இருக்குது. ஆனால் நேரடியான ஒரு நீச்ச வக்கரம், அதை நேரடியான உச்சம்னு எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் அந்த வக்கர சப்ஜெக்ட் குழம்பும். நீச்ச வக்கரம் உச்சத்திற்கு நிகரான ஒரு அமைப்பு. அதாவது சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிளில் சனியின் ஆயுளை பற்றி, ஏன்னா உடனே எல்லாரும் என்ன வந்துடுவீங்க, ஆயுள் அவர் தானே தருவார், ஆயுளுக்கு அவர் தானே காரணம், அப்போ மனிதனுக்கு ஆயுள் தேவையாயிற்றே, ஆயுளுக்கு எப்படி அவர் காரகனானார், மனிதனுக்கு சனியிடம் மனிதனுக்கு தேவையான எதுவும் இல்லை, நேரடியான சனியிடம். அப்போ சனி வலுத்தால் மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனையும் கொடுப்பார், ஆயுளும் தேவையில்லை. அதை மெய்ஞான ரீதியில் சில விஷயங்களை விளக்கியிருக்கிறேன். அதை மெய்ஞான ரீதியில் மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை, அனைத்து சித்தர்களும் அனைத்து இவருமே முக்தி வேண்டும், இனிமே பறக்க வேண்டாம். ஆன்மீக நிலை என்னன்னா, சனிதனம் ஒரு உன்னத ஆன்மீக நிலை. ஆன்மீக நிலையில் சனி தருகின்ற ஆயுளை பற்றி நிறைய பேர் பார்க்கும்போது இனிமே பறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டாங்க, பிறவாமை வேண்டும் அப்படின்னு அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன. அப்படி என்றால் பிறந்ததே தவறு என்றாகிறது. இந்த பிறவியை நீட்டித்துக் கொடுப்பது ஆயுள், முக்தி அடைய வேண்டும் அப்படின்றது ஆன்மீகம். ஆன்மீகத்துடைய கடைசி நிலை என்ன, அவங்களுடைய விருப்பம் என்னன்னு பார்த்தா, சனி உச்சம் அடைந்திருக்கிறார், வக்ரம் அப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்கிறோம். சனி உச்சமும் அடைந்து வக்ரமும் அடைந்திருக்கிறார், குருவும் பார்க்கிறார் சுக்கிரனும் பார்க்கிறார்னு கொடுத்துட்டேன். அங்கே சூரியனை நடுவில் ஏன் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால், சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற சனி நிச்சய வக்கரத்தை அடைவார். 5ஆம் இடத்துலேருந்து வக்கரம் ஆரம்பித்து 9ஆம் இடத்திற்கு முடியும் அப்படிங்கிற தன்மையில் இங்கே உச்ச வக்கரத்தை அடைந்திருக்கின்ற சனியை எப்பொழுது இருவர் மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது, உச்ச வக்கரத்தை அடைந்திருக்கின்ற சனி குருவால் பார்க்கப்பட்டு சுக்கரனால் பார்க்கப்பட்டு அட்லீஸ்ட் இந்த இடத்துல மட்டும் தனிப்புதனால் பார்க்கப்பட்டார். இந்த இடத்தில் மட்டும் தனிப்பதனால் பார்க்கப்பட்டிருந்தால் கூட ஓரளவுக்கு தன்னுடைய பாப காரகத்துவங்களை தர இயலாத நிலைமையிலும் தன்னுடைய ஆதிபத்தியங்களை தருகின்ற நிலைமையிலும் இருப்பார். இந்த நிலைமையில் இந்த நிலைமையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில், நான் புது வீடியோவாக ஒரு 6 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், புது வீடியோவாக ஒன்று போட்டிருக்கோம், உச்ச சனி நீச்ச சனி வக்கர சனி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கணும். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன். ஆகவே சனி இப்போது குருவோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 4 நிலைகளில் 2 நிலைகள், இதை வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, குரு சனி உச்ச குருவை சனியை போடலை, சமீப காலத்தில் அந்த உச்ச குரு சனி சேரலை, சேர்ந்திருக்கிற அமைப்புகளை மட்டும் போடுகிறேன். அதாவது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா கூட ஒரு 60 வருஷத்துக்குள்ளே 70 வருஷத்துக்குள்ளே தான் ஜாதகம் பார்ப்போம். அந்த 60-70 வருடங்களுக்குள்ளே எத்தகைய இணைவுகள் நடந்திருக்கின்றனவோ அத்தகைய இணைவுகளுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்கை எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அந்த இடங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். குருவும் சனியும் இங்கே பாருங்கள், ஸ்தானபலத்தோடு குருவும் சனியும் தனுசு மீனத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே சனி வந்து ஆட்சி பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறார், அவருக்கு வந்து அங்கே அது நட்பு சமவீடு தான். சரி, இந்த நிலையில்